Good morning, students. In this class, we are going to see the topic digital communication. Digital communication, digital data we transmit பண்றோம், receive பண்றோம். Analog data மாதிரி digital data transmit பண்ணி receive பண்றோம். Analog வந்து continuously varying signal, digital data 0 and 1, discrete signal. 0 இருக்கலாம், அது 1 இருக்கலாம். Speed வந்து அப்படியே டேட்டா பிட் ரேட் வந்து 100 to பிட் ரேட் வந்து 100 to 500 kilobits per second அனுப்பலாம். ஸோ அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா டிஜிட்டல் டேட்டா அனுப்புகிற அப்ளிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்டர்வகேஷன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், டேட்டா மானிட்ரி பண்ணலாம், டேட்டா கால்குலேட் பண்ணலாம், ப்ரோக்ராமிங், டேட்டா கலெக்ஷன், டெலிமெட்ரி அண்ட் அலார் சிஸ்டம், ஃபினான்சியல் அண்டு கிரெடிட் சிஸ்டம், டிரான்ஸ்பர் ட்ராவல் அண்டு அக்காமடேஷன் புக்கிங் புக் பண்ணுறது எல்லாமே. ஸோ ரெண்டு டைப் இருக்குது, ஆன்லைன் சிஸ்டம், ஆஃப்லைன் சிஸ்டம். ஸோ ஆன்லைன் சிஸ்டமில் லைவாக பண்ணுறது, அது வந்து லைவாக இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டிலே நிறையா இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும், டிலே நிறையா இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டா அட்டை டைம் பண்ண வேண்டியிருக்கிறதால லைவாக இருக்கிறதால ஓவர்லோடாகவும் ஸ்பீடு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிலே சுமார் டிலே இருக்கும். ஆஃப்லைன், ஸோ ஆஃப்லைன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா வந்து ஆஃப்லைனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, டேட்டா வந்து ஆஃப்லைனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. பஞ்சிங் கார்டு, பேப்பர் டாப்பு, பென் ட்ரைவு, சிடி ட்ரைவு, ஃப்ளாப்பி டிஸ்க், அதேமாதிரி மேக்னடைப்பு, அதுமாதிரி வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இது ஒட்டி டைப் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டேட்டா சிஸ்டத்துக்குள்ளே மெமரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆப்ரேஷன் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மூணு டைப் இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் த்ரீ டைப்ஸ். சிம்ப்ளெக்ஸ்னால் ஏ டு பி பட்டு சிக்னல் போகும், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசீவர் ரிவர்ஸும் சிக்னல் வராது, ரிவர்ஸில் சிக்னல் வராது, ஒரே டேஷன் தான். செமி டியூப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா ஏ டு பி சிக்னல் போகும், பி டு ஏ சிக்னல் வரும், ஆனால் வெவ்வேறு டைத்தில் வரும், டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் வெவ்வேறு டைத்தில் ஒரே அட்டே டைமே ஏ டு பியோ பி டு பி அனுப்ப முடியாது, வெவ்வேறு டைத்தில் அனுப்பிச்சிக்கலாம், ஏ டு பி அனுப்பிச்சிக்கலாம், பி டு ஏ அனுப்பிச்சிக்கலாம். செமி டியூப்ளெக்ஸ் ஆர் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் அட்டே டைம் ஏ டு பி பேரலாக அட்டே டைம் போகும், ஏ டு பி சிக்னல் போகும், பி டு சிக்னல் பி ஏயும் சிக்னல் வரும். இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகே, ஃபுல் டியூப்ளெக்ஸு சிக்னல் வந்து பைனரியாக மாற்றுறீங்க, பைனரி சிக்னல் டேரெக்டாக அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை ஏதாவது மாடுலேஷன் பண்ணணும், பைனரியை பைனரி சிக்னல் மாடுலேஷன் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். பைனரி சிக்னல் ஏதாவது மாடுலேஷன் பண்ணி தான் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் ஒரு 500 கிலோஹெர்ட்ஸ் வந்து டேட்டா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, 1000 கிலோஹெர்ட்ஸ் வந்து டேட்டா ஜீரோன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய டைப்பாக மாடுலேஷன் இருக்குது, நிறைய டைப்பாக மாடுலேஷன் இருக்குது. இதில் வந்து டிஜிட்டல் டேட்டா லோயர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், டேரெக்டாக அனுப்ப முடியாது, அதே சம் மாடுலேஷன் பண்ணி தான் அனுப்பணும். ஓகே, பட் இது பிளாக் டயராமாக டிஜிட்டல் கம்யூனிகேஷன், இது பேசிக் எலமெண்ட்ஸாக டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாக் டயரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது, என்னென்ன பிளாக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் பிளாக்ஸு, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து முதல் பிளாக் வந்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அண்ட் இன்புட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கும், அங்கே சோர்ஸ் என்கோடர், அப்புறம் சேனல் என்கோடர், டிஜிட்டல் மாடுலேட்டர், அதிலிருந்து சேனலுக்கு போகுது, சேனலிருந்து டிஜிட்டல் டிமாடுலேட்டர், சேனல் டிகோடர், சோர்ஸ் டிகோடர், அவுட்புட் ட்ரான்ஸ்யூசர். ஓகே, இது வந்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸில் வந்து அனலாக் சிக்னல் இருக்கும், அதை வந்து நம்ம டிஜிட்டலாக மாற்ற போகிறோம், இன்ஃபர்மேஷன் வந்து அனலாக்கை டிஜிட்டலாக மாற்ற போகிறீங்க. சோர்ஸ் என்கோடர், சோர்ஸ் என்கோடர் வந்து சோர்ஸ் என்கோடர் வந்து சோர்ஸ் என்கோடர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற சோர்ஸ் என்கோடர் வந்து அனலாக்க டிஜிட்டல் சம் டிஜிட்டல் கோட்ஸாக மாற்றும். அதுக்கப்புறம் சேனல் என்கோடர், சேனல் என்கோடர் வந்து எரர் ரிமூவ் பண்ணுது, நாய்ஸ் குறைக்கிறதுக்கு, எரர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் பிட்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அடிஷனல் பிட்ஸ் பேரட்டி பெட்டி ஈவன் பேட்டி ஆட் பண்ணி ஆட் பண்ணுறோம். அதான் சேனல் என்கோடர், அதுலேருந்து டிஜிட்டல் மாடுலேட்டர் சிக்னல் சம் மாடுலேஷன் டேரெக்டாக அனுப்ப முடியாது, ஏஎம் எஃப்எம் ஸ்பேஸ் மாடுலேஷன் சம் மாடுலேஷன் பண்ணி அனுப்ப போகிறீங்க. அது சேனலோடையாக போகுது, சேனல் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கலாம், ஓஎஃப்சியாக இருக்கலாம், கேபிளாக இருக்கலாம், ட்ரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கலாம், சம் மீடியம் வழியாக சேனல் வழியாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேட்டா வந்து டிஜிட்டல் ரிசோர்ஸ் சைடில் வந்து டிஜிட்டல் டிமாடுலேட்டர், ரிசோர்ஸ் சைடில் டிஜிட்டல் டிமாடுலேட்டர் இருக்குது, அது மாடுலேஷன் பண்ணதை டிமாடுலேஷன் பண்ணுறீங்க. அப்போ சேனல் டிகோடர், சேனல் டிகோடர் அங்கே பேட்டரி பிட் ஆட் பண்ணிப்பீங்க, பேட்டரி பிட் அங்கே ரிமூவ் பண்ணுவீங்க, எரர் செக் பண்ணுறதுக்கு எரர், அது சேனல் டிகோடர், அதில் வந்து சோர்ஸ் டிகோடர். அப்போ டேட்டா வந்து அனலாக்காக மாற்றுறீங்க, அனலாக்காக மாற்றி தென் அப்டேட் த
ஃபைனல் வந்து அவுட்புட் டிரான்ஸ்யூசர், அவுட்புட் டிரான்ஸ்யூசருக்கு போது ஃபைனல் அவுட்புட் டிரான்ஸ்யூசர் அது இன்ஃபர்மேஷன் சிங்கு, இன்ஃபர்மேஷன் சிங்கு, இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ட்ரான்ஸ்மிட்டர் சோர்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் சிங்க் இருக்கும், டேட்டாவை ரிசீவ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் சேனல், இது டிஜிட்டல் கம்யூனிகேஷன், பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், பிளாட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அது அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ் வந்து ரிலேட்டிவாக வந்து இன்எக்ஸ்பென்சிவ் சர்க்கியூட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப காஸ்ட் ஆகாது, ப்ரைவேசியை மெயின்டைன் பண்ணிக்கலாம், என்கிரிப்ஷன் பண்ணுறதால ரேஞ்சு கூட்டிக்கலாம், மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூ, இந்த மினிமம் ஸ்மால் டு மேக்ஸிமம் ரேஞ்சை கூட்டிக்கலாம், வாய்ஸு வீடியோ ஆடியோ டேட்டா எல்லாத்தையும் அனுப்பிச்சிக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் அனுப்பும்போது நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம், ரிப்பீட்டர் யூஸ் பண்ணலாம், ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி நாய்ஸ் 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 அம்பிஃபை பண்ணி நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், தான் ரெகுலர் இன்டர்வியூவில் ரிப்பீட்டர் இருக்கும், ரிப்பீட்டர் இருந்துச்சுன்னா இந்த சிக்னல் லெவலாக கூட்டி அடி கெயினை கூட்டி நாய்ஸை குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடலாம், சிக்னல் நைசர் இம்ப்ரூவ் பண்ணலாம், எரர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், எரர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சிக்னலை ரிமூவ் பண்ணிக்கலாம், சிக்னல் உள்ள நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் கோடு எரர் கரெக்ஷன் கோட்ஸு. அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் பேண்ட் இருக்குது, அண்டா கம்பெனி பேண்ட் வித் அதிகம், நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் அதிகமாக இருக்கும், பேண்ட் அதிகமாக தேவைப்படும், சின்குலைசேஷன் தேவைப்படும். அப்புறம் கேட்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன், நிறைய கேட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் வித்து, ஸோ பேண்ட் வித் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட், பிட்ஸ் பர் செகண்ட் கூட கூட கெப்பாசிட்டி கூடும், பேண்ட் வித் கூடும், இங்கே 8 பிட் டேட்டா வச்சுங்க, 8 பிட் டேட்டா எந்த பட்சம் அனுப்பலாம், ஆல்டர்னேட்டாக 0 1 0 1 0 1 0 அப்படி வந்துச்சுன்னா பேண்ட் வித் கூடும், இல்லை 4 0 அப்புறம் 4 1 மேக் பேண்ட் வித் ரொம்ப மினிமமாக இருக்கும், இங்கே இடையில வந்து பேண்ட் வித் கூடும் குறையும், நம்பர் ஆஃப் பிட்ஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட், ஒரு 8 பிட்டில் எத்தனை பிட் இருக்குது, 8 பிட்டில் எத்தனை 0 இருக்குது, எத்தனை 1 இருக்குது, ஒரு டேட்டா வேர்டில் 8 பிட் இருக்கும், எத்தனை 0 எத்தனை 1, அப்புறம் 4 இது போட்டிருக்காங்க, இதில் மேக்ஸிமம் பேண்ட் வித் இருக்கும் 0 1 வருது, இதில் 4 0 4 1 பேண்ட் வித் கம்மியாக இருக்கும், இது அது மீடியமாக இருக்கும், இதில் ஒரு மீடியமாக இருக்கும். ஸோ நம்ம டெலஃபோன் லைன் வழியாகவே அனுப்பிச்சிடலாம், அந்த டேட்டா வந்து டிஜிட்டல் டெலஃபோன் லைன் அனுப்பிச்சிடலாம், 300 to 3400 கிலோவோட்ஸ் ஜனவழியாக, டிவி ஜனவழியாக, டெலஃபோன் ஜனவழியாக அனுப்பிச்சிடலாம், 4 கிலோஸ் பேண்ட் வித் சப்மரீனாக அனுப்பலாம், சப்மரீன் கேபிள் அண்டர் கிரவுண்ட் அண்டர் வாட்டர் குள்ள போகிற சீ கூட கடல் கூட 300 Hz டு 2800 Hz அந்த இதிலே அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ டேட்டா கேபிள் டெலஃபோன் வழியாகவே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பீடு எடுத்துட்டீங்க, நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட், இந்த பால் ரேட் வரும், பால் ரேட் அப்படின்னா 0 1 அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 0க்கு டைம் என்னவோ அதே டைம் தான் 1, 0 to 1 ஈக்குவல் டைம் பைனரி டேட்டா இருந்துச்சுன்னா, சில சமயம் பவுட் அவுட் கோடு அது மாதிரி கோடெலாம் இருந்துச்சுன்னா மோஸ் கோடு, மோஸ் கோடு மோஸ் மாதிரி இருந்துச்சுன்னா டாட் டாஷ் இருக்கும், அப்போ ஈக்குவல் டூரேஷன் இருக்காது, பிட்ஸ் வந்து ஈக்குவல் டூரேஷன் இருக்காது. ஸோ பால் ரேட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் தட் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட். ஸோ பைனரியாக இருந்தால் பிட் ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட், பைனரியாக வச்சிங்கன்னா பிட் ரேட் வந்து பாட் ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட்டர் இந்த கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நாய்ஸ், நாய்ஸே இல்லாமல் இருக்கும்போது டேட்டா ட்ரான்ஸ்மிட்டர் சேனல் கெப்பாசிட்டி இந்த ஃபார்முலா வந்து ஹார்ட்லி இல்லாம் சிஎஸ் ஈக்குவல் டு 2 Δf log 2n சேனல் கெப்பாசிட்டி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நாய்ஸ், தியரிட்டிகல் நாய்ஸ் இல்லாமல் சமயத்தில் சேனல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஹார்ட்லா படி டெல்டா வந்து பேண்ட் வந்து என்ன நம்பர் ஆஃப் கோடிங் லெவல்ஸ் மேக்ஸிமம் 10,800 பிட்ஸ் பர் செகண்ட் அனுப்பலாம். ஸோ பால் ரேட் அது சொன்ன மாதிரி 0 to 1 நம்பர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் தட் கேன் ட்ரான்ஸ்மிட்டர் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் தட் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம வந்து டை பிட் யூஸ் பண்ணிக்கலாம், டை பிட் அப்படின்னா சிங்கிள் பிட் யூஸ் பண்ணுறது 0 0 0 1 1 0 1 1 டை பிட் அதை யூஸ் பண்ணுறோம், 2 பிட் அட் ஏ டைம் அனுப்புகிறோம், அப்போ வந்துடுது டேட்டா ஸ்பீடு கெப்பாசிட்டியை கூட்டிக்கலாம், அதாவது 0 ஃபேஸ் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம், 0 0 90 0 1 180 degrees 1 0 0 degrees 1 1 360 degrees. ஸோ 2 பிட்டை வந்து வச்சு ஓ வீட்டுக்கு ஒரு பெரிய ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபேஸ் மாடலேஷன். அப்போ நாங்கள் ஸ்பீட் கூடு நம்பர் ஆஃப் பிட்ஸ் அட் ஏ டைம் 2 பிட்ஸாக இருக்கலாம் சிங்கிள் பிட்டுக்கு பதிலே, இது வந்து டை பிட்டுமாங்க, இது யூஸிங் ஃபேஸ் மாடலேஷன், 4 டிஃப்ரெண்ட் கோடு 4 டிஃப்ரெண்ட் டேட்டா அது 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆங்கிள் வச்சு அனுப்பலாம், சிங்கிள் ஸ்பீடாக கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா, நாய்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டா ஸ்பீடு வந்து என்னதுன்னா ஹார்ட்லில்லா சேனல் ஹார்ட்லில்லா சேனல் ஹார்ட்லில்லா சிஎஸ் டெல்டா எஃப் லாக் 2 1 +SN
அதுதான் டெல்டா பேண்ட் வித்து நாய்ஸ் இருக்கும்போது எஸ்பை என்ன சிக்னல் டூ நாய்ஸ் ரேஷியோ சேனல் பேண்ட் வித்து எஸ்பை சிக்னல் டூ நாய்ஸ் ரேஷியோ சிக்னல் பவர் கூட பேண்ட் வித்து பேண்ட் வித்து கூட கெப்பாசிட்டி கூட சிக்னல் பவர் குறைய குறைய கெப்பாசிட்டி குறையும் நாய்ஸ் கூடுச்சுன்னா கெப்பாசிட்டி குறையும் இப்போ இது ஆப்ஷன்ஸாக ஆப்ஷன் ப்ரெசன்ஸாக நாய்ஸ் நாய்ஸ் இருக்கும்போது சேனல் கெப்பாசிட்டி என்ன அதான் எனது சேனல் ஹார்ட்லி இல்லை ஸோ நாய்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டா அஃபெக்ட் ஆகும் டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகும் இது பாருங்கள் இது டேட்டா இதில் ஒன் டேட்டா இருக்குது எடுத்து நாய்ஸ் இருந்துச்சுன்னா மேபி கன்வெர்ட் டு ஒன் ஜீரோ வந்து ஒன்றா கன்வெர்ட் ஆகலாம் நாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது இப்போ மேக்ஸ் சிக்னல் நாய்ஸ் வந்து 3.1 ஆர் 4.8 dB 3 kHz செவன் இருந்துச்சுன்னா 6000 bits per second இது வந்து சிக்னல் நாய்ஸ் வந்து 3:1 ஆர் 4.8 இருக்கலாம் இது 2 level code 3 level code யூஸ் பண்ணிங்கன்னா சிக்னல் நாய்ஸ் வந்து 8.5 dB இம்ப்ரூவ் ஆகும் 3.7 dB வந்து அதே மாதிரி 4 level code ஆச்சுன்னா சிக்னல் நாய்ஸ் வந்து 11.7 dB மாறும் அப்போ நாய்ஸ் குறையும் பவர் கூடும் சிக்னல் ஸ்பீடு வந்து கூடும் மல்டி லெவல் கோட் யூஸ் பண்ண நாய்ஸ் குறையும் ஸ்பீடு கூடும் அப்புறம் கிராஸ் டாக் ஸோ கிராஸ் டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சேனல் சேனல் ரெண்டு பக்கத்தில் போகுது ரெண்டு லைன் ட்ரான்ஸ்மிஷன் பக்கத்தில் போகுது அப்படின்னா ஓவரோட் ஆகுது அல்லது ஹெவியாக இருக்குது ராவி இருக்குது நம்பர் ஆஃப் சேனல்ஸ் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு பக்கத்தில் போகுது லைன்ஸ்னால் ஒரு சேனல் ஒரு லைனில் உள்ள சேனல் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு சேனல் லைன் இன்ஃபர்மேஷன் இன்னொரு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு சேனலில் இருந்து சொன்னக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதான் எனக்கு கிராஸ் டாக் ஸோ கிராஸ் டாக் ரெடியூஸ் பண்ணணும் வாய்ஸ் டாக் வாய்ஸில் கிராஸ் டாக் இருந்துச்சுன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியாது பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் ஸோ என்ன செய்யணும் கிராஸ் டாக்கை ரெடியூஸ் பண்ணணும் ஸோ கிராஸ் டாக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சம் டெக்னிக் இருக்குது என்ன டெக்னிக் பண்ணுறீங்கன்னா இதை பாருங்கள் இந்த டெக்னிக்கில் இந்த லைன் வந்து இந்த ஃபஸ்ட் என்டிஏ அந்த சைடு என்டிபி இருக்குது என்டிஏயில் ப்ரைமரி நார்மலாக இருக்குது செகண்டரி சென்டர் டாப் பண்ணியிருக்கீங்க ரிசீவிங் சைடில் என்டிபியில் ப்ரைமரி சென்டர் டாப் பண்ணியிருக்கீங்க செகண்டரி நார்மலாக இருக்குது நடுவில் அந்த லைன்ஸில் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் ட்விஸ்ட் பண்ணி அதை கிரவுண்ட் பண்ணியிருப்போம் அப்போ என்னாகும் அப்படின்னா நாய்ஸ் ஏ டு பி போகும்போது நாய்ஸ் ஒழுங்காக போயிடும் சாரி சிக்னல் வந்து ஒழுங்காக போயிடும் நான் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஏ டு பி போகும்போது இல்லை பி டு ஏ போனாலும் சிக்னல் வந்து இன் ஃபேஸில் இருக்கும் நாய்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும் இப்போ நாய்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும் பாருங்கள் டாட் லைனோட நாய்ஸ் நாய்ஸ் கேன்சல் ஆயிரும் சிக்னல் ஆட் ஆயிரும் அது நாய்ஸ் இருந்தாலும் அது வழியாக ஷீடிங் ஷீடிங் பண்ணியிருப்போம் ஷீட் பண்ணியிருப்போம் கேபிள் வழியாக அந்த கிரவுண்ட் வழியாக அந்த கிரவுண்டுக்கு போயிடும் பயர் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும் ஷீட் பண்ணியிருப்போம் அதனால என்ன ஆகும் நாய்ஸ் கூட வராது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணலாம் ஸோ கிராஸ் டாக்கை ரெடியூஸ் பண்ணலாம் கிராஸ் டாக்கை ரெடியூஸ் பண்ணணும் இதே மாதிரி அலைமெண்ட் யூஸ் பண்ணி சென்டர் டேப்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ட்விஸ்டட் கேபிள் யூஸ் பண்ணி நாய்ஸை குறைக்கணும் ஓகே அதுக்கப்புறம் டிஸ்டார்ஷன் டிஸ்டார்ஷன் டிஸ்டார்ஷன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூடோ அட்டினியூஷன் இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷன் ஆர் அட்டினியூஷன் டிஸ்டார்ஷன் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு ஆம்ப்ளிடியூடோ ஒவ்வொரு அட்டினியூஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் ஃபேஸ் அப்டேட் ஆகாது ஆம்ப்ளிடியூட் அப்டேட் ஆச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவலைசர் யூஸ் பண்ணணும் அது ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலைசர் அட்டினியூஷன் ஈக்குவலைசர் இதை கான்ட்ராக்ட் பண்ணணும் அட்டினியூஷன் டிஸ்டார்ஷன் ஆம்ப்ளிடியூஷன் கான்ட்ராக்ட் பண்ணி டிஸ்டார்ஷனை ரிமூவ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணணும் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸோ டிஃப்ரெண்ட் டிலே இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் ஒவ்வொரு டிலே இருக்கும் அப்போ டிலே டிஸ்டார்ஷன் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் அப்போ வந்து அது டிவி சிக்னல் ஃப்ரிஸ்டேஸாக வேஃபார்ம் வேணும்னா ஆகும் அந்த வேஃபார்ம் வந்து ஷேப் முக்கியம் அப்படின்னா ஃபேஸ் டிஸ்டார்ஷன் தான் அஃபெக்ட் ஆயிடும் ஸோ ஃபேஸ் டிஸ்டார்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணணும் அப்போ அது ஃபேஸ் டிஸ்டார்ஷனை கான்ட்ராக்ட் பண்ணோம் ஆம்பிள் டிஸ்டார்ஷன் அதிகாது ஸோ ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி ஆம்பிள் டிஸ்டார்ஷன் ஃபேஸ் ஈக்குவலைசர் வந்து டிலே ஈக்குவலைசர் வந்து ஃபேஸ் டிஸ்டார்ஷனுக்கு ஸோ அந்த டிஸ்டார்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதுமாதிரி சர்க்கியூட் பாருங்கள் சர்க்கியூட் வேஃபார்ம் படத்தை பாருங்கள் எக்ஸாக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒய்ஆக்ஸில் அந்த லெவல் ஃபேஸாக இருக்கலாம் ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷனாக இருக்கலாம் இப்போ ரெண்டு லைன் கொடுத்துருக்கு பாருங்க ஒரு லைன் வந்து ஆயுச்சுர திக் லைன் ஓரளவுக்கு திக்காக கோடு வந்து ஆயுச்சுர சர்க்கியூட் ரெஸ்பான்ஸு ஏன்னா டாக்டர்டா போடுறதுக்கு வந்து ஈக்குவலைஸ் இருக்குது ஆக்சுவல் லைன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலைஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆக்சுவல் லைனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலைஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டு ஆட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அவுட் புட் வந்து ஓவராலாக ஸ்ட்ரைட் லைன் வருது இல்லை அவுட் புட் வந்து ஓவராலாக அந்த ஈக்குவலைஸ் வந்து நார்மலைஸ் பண்ணி அவுட் புட் வந்து கான்ஸ்டன்ட் கிடைக்கும் கூட இருக்காது குறைவு இருக்காது எப்படி சர்க்கியூட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலைஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ரெண்டு ஆட் ஆகும்போது அவுட் புட் ரெஸ்பான்ஸ் வந்து ஓவரால் ரெஸ்பான்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும் இப்படி செக் பண்ணுறது வந்து அடாப்ட் ஈக்குவலைஸ் செக் பண்ணி சேர்க்கிறாங்க ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலைசரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் லைன் ட்ரான்ஸ்மிஷன் லைவாக நடக்கும்போதும் இதை ட்ரான்ஸ்மிஷன் இருந்துச்சு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் பண்ணிடும் அவுட் புட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் அவுட் புட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்
இது டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் தான் ரிமூவ் பண்ணுறது. ஓகே இதான் இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் பீரியடில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டடி பண்ணி டீக்ரீஸ் ஆட்டோமேட்டிக்காக டிலே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவுட் புட் ரெஸ்பான்ஸாக கான்ஸ்டன்ட்டாக கொண்டு வந்தார். நியூக்ரைஸ் பேர் வந்து அடாப்டிவ் ஈக்குவலைசர், நியூக்ரைஸர் பேர் வந்து அடாப்டிவ் ஈக்குவலைசர். ஓகே ஸோ இந்த கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்மி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஃபண்டமெண்டல் பிளாக் டயரா அதனுடைய கேரட் சிக்ஸு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துருப்போம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல்